ஹலோ எவ்ரி ஒன் அண்ட் வெல்கம் டு சுகாஸ் கிச்சன். வணக்கம். நம்ம வந்து டீக்ளட்டரிங் பற்றி நிறைய பேசுகிறோம், பட் எப்போவுமே கிச்சன் ஹோம் டூர் இதுலலாம் வந்து டீக்ளட்டரிங் டிஃப்ரெண்ட் ரூம்ஸில் எப்படி பண்ணுறதுன்னு சில ஏரியாஸ் பற்றி வந்து நம்ம பேசுகிறதே கிடையாது. எல்லார் வீட்லேயுமே இந்த ஷூ ரேக்கு, ஷூ ஸ்டாண்ட், ஷூ கபர்ட் வந்து எப்போவுமே கொஞ்சம் கிளட்டர் ஆகும். ஸோ இதை ஏன்னா அவன் அவசர அவசரமாக வந்து அப்படியே ஷூவை கழட்டி வச்சுட்டு போயிடுவாள், இல்லைன்னா அவசரமாக போட்டுட்டு போயிட்டு கபடை திறந்து வச்சுட்டு போயிடுவா. இந்த மாதிரியே நிறைய ஆற்றுல நடக்கும், பட் அது நடக்கிறது வந்து நம்ம தவிர்க்க முடியாது, பிகாஸ் எல்லாரும் ஒரு ஓட்டம், ஒரு அவசரம் அந்த மாதிரி இருக்கும். பட் இந்த ஹேபிட்டை நம்ம வந்து அதை ஆர்டர்லியாக வச்சுக்கிறத கல்டிவேட் பண்ணிண்டா ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் எப்போவுமே நமக்கு வந்து ஒரு ஆர்டர், ஒரு ஆர்கனைஸ்ட் இது இருந்ததுன்னா ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஸோ அந்த சந்தோஷத்தை நம்மளே கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு நம்ம ஒரு ஆர்டர் அண்ட் இது வச்சுக்கணும். இப்போ இங்கேயே பார்த்தேன்னா இப்படி தான் வாரி அறிஞ்சிருக்கு. ஸோ ரெண்டு பேருக்கு இவ்வளோ செப்பல் அண்ட் ஷூவான்னு கேட்டால் எல்லாமே எங்களோடதுன்னு இல்லை. இங்கே வந்து ஏலகிரியில் என்னன்னா கொஞ்சம் தனுப்பான இடம், ஹில் ஸ்டேஷன். ஸோ யாராவது வந்தான்னா செப்பலை கழட்டி வச்சுட்டு உள்ள வரத்துக்கு கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் தர. அதுக்கு வேண்டி நாங்கள் சில ஹோம் ஸ்லிப்பர்ஸ் ரெடியாக வச்சுருக்கோம், ஒரு 6-7 பேர் அந்த மாதிரி வச்சுருக்கோம் செப்பல்ஸு. ஸோ அதை வந்து போட்டுக்க சொல்லுவோம், அதை வெளியே யூஸ்க்கு எடுக்க மாட்டோம், நாங்களும் யூஸ் பண்ண மாட்டோம். யாராவது வந்தா வீட்டுக்குன்னா அவள் அந்த அவள் போட்டுண்ட செப்பல் அழிச்சு வச்சுட்டு இதை போட்டுட்டு உள்ளே வரலாம். இதனால நிறைய செப்பல் இருக்குது. இதுவே இப்போ இப்படி பார்த்தேன்னா நமக்கே ஐயோ இப்படி இருக்கே அப்படின்னு தோணும். பட் இதே ஆர்டர்லியாக நல்லா இருந்ததுன்னா ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கும். ஒரு கபர்ட் இல்லைனா ஒரு ஸ்டாண்ட் இல்லைனா ஒரு ரேக் கண்டிப்பாக வச்சுக்கணும் ஷூஸ்க்கு செப்பல்ஸ்க்குன்னு. சின்ன குழந்தையிலேருந்து நான் சின்ன வயசுலேருந்தே அவள் எப்போ ஷூ போட்டுட்டு வெளியிலேருந்து உள்ளே வராளோ அந்த ஸ்டேஜ்லேருந்தே அவளுக்கு சொல்லி கொடுத்துடணும், இந்த மாதிரி ஷூவை கட்டி இந்த மாதிரி வெய், பேரா வெய், சாக்ஸை உள்ளே போடு. அப்புறம் போட்டுக்கிறதுக்கு முன்னால் கண்டிப்பாக செக் பண்ணணும், எந்த ஊரில் இருந்தாலும் இந்த ஊரில் ஏலகிரியில் கண்டிப்பாக செக் பண்ணணும். பிகாஸ் இங்கே வந்து கார்டன் சுற்றி இருக்கிறதுனால பாம்பு, பூச்சி, அப்புறம் ஃப்ராகு என்ன வேணால் உள்ளே போகும். ஸோ அதை செக் பண்ணி நல்லா பார்த்துட்டு தான் போட்டுக்கிறோம். நான் ஏன் ஓப்பன் ரேக்காக வச்சுருக்கேன்னா க்ளோஸ்ட் கபர்ட் வச்சுருந்தா எனக்கு எப்போவுமே கொஞ்சம் ஹெசிடென்சி இந்த மாதிரி ஏதாவது உள்ளே பூந்துக்கோங்க. ஸோ அதனால இந்த மாதிரி ஓப்பன் ரேக்காக வச்சுருக்கோம். இதுவே ஆர்டர்லியாக இருந்தால் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்கனைஸ்டாக நீட்டாக அடுக்கி இருக்கு. எப்போவுமே இப்படி இருந்தால் நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா ஆக்சுவலி நம்ம பிரெயின் வந்து இந்த பிளானிங் அண்ட் ஆர்கனைஸ்ட் இது வந்து பிரெயினுக்கு ரொம்ப பிடிக்கும். இதில் வந்து ஒரு சயின்ஸே இருக்குது. ஸோ அதனால இந்த சந்தோஷத்தினால நமக்கே ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரும். ஸோ எப்போவுமே டீக்ளட்டர் பண்ணி ஆர்கனைஸ்டாக வச்சுக்கிறதுக்கு மேக்ஸிமம் எஃபர்ட் போடுறது நல்லது. அண்ட் எல்லார் வீட்லேயுமே சில சின்ன சின்ன ஏரியாஸ் வந்து ஒரு கிளட்டரார ஏரியாஸாக இருக்கும். எல்லார் வீட்லேயுமே இது காமன். ஸோ எங்கள் வீட்டில் வந்து இந்த திண்டு வந்து கொஞ்சம் எப்போவுமே கிளட்டர்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் நாங்கள் உடனே கிளியர் பண்ணிவிடுவோம். இதில் என்னென்னா டார்ச்சு, அதுக்கப்புறம் ஸ்மால் சேஞ்ச், அப்புறம் விசிட்டிங் கார்டு யாராவது கொடுத்தது, கிளிப்பு, அப்புறம் வந்து வாட்சு, பேனா, சாக்லேட். ஏன்னா இங்கே ஸ்மால் சேஞ்ச் இல்லைன்னா உடனே கடையில் சாக்லேட் கொடுப்பார். ஸோ அது அப்புறம் பில்ஸு, அப்புறம் மொபைல் ஃபோன், சார்ஜர், கீஸு, கீ ஸ்டாண்ட் இங்கே இருக்குது. ஆனால் அந்த திருப்பி போகிறோன்னுட்டு அப்படியே இந்த திட்டு மேலேயே வச்சுட்டு போயிடுவோம். ஸ்டாண்டில் வந்து 4 செட் ஆஃப் கீஸ் மாட்டுறதுக்கு மாதிரி இருக்குது வசதி. ஆனால் அது வந்து ஒரு அவசரமோ எதுவோ இல்லை இந்த கன்வீனியன்ஸ் ஃபாலசி, இங்கேயே வச்சுட்டு போயிடலாம், அப்புறம் எப்படியும் எடுக்க போகிறோம் 5 மினிட்ஸில் நட்டு அப்படியே வச்சுட்டு போய் இந்த இடம் வந்து எப்போவுமே கொஞ்சம் கிளட்டர்ட் ஆகிடும். அந்த கிளட்டர்டாக இருக்கிறத போர்த்த வர்த்த அந்த கண்ணு அங்கே தான் போகும், மைண்ட் உடனே ஒரு மாதிரி ஆகிடும், ஏன் இப்படி இருக்குது, ஷோ இப்படி இருக்கே அப்படின்னு. அது எல்லாருக்குமே காமன் தான். நிறைய பேருக்கு ஸ்ட்ரெஸ் வந்து வேறு யாருக்கிட்டேருந்தும் இல்லை, நம்மளே க்ரியேட் பண்ணுற கிளட்டர்லேருந்து தான் நமக்கு ஸ்ட்ரெஸ் வரும், ஒரு ஆங்ஸைட்டி வரும், இன்னும் க்ளீன் பண்ணலை, இன்னும் க்ளீன் பண்ணல, இப்படி இருக்குது, இப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு. ஸோ அதை வந்து உடனே நீங்கள் க்ளீன் பண்ணி எல்லா சாமானத்தையும் அந்தந்த இடத்துக்கு போட்டுட்டேன்னா உங்களுக்கு ஒரு ஹாப்பி ஃபீலிங் வரும். இந்த ஹாப்பி ஃபீலிங் ஏன் வருதுன்னா நம்ம ஃப்ரண்ட் பார்ட் ஆஃப் த பிரெயின் வந்து எப்போவுமே ரியாக்ட் பண்ணும் டு குட் சிச்சுவேஷன்ஸ்.
ஸோ ஒரு பசில போட்டால் நமக்கு எப்படி ஹாப்பியாக இருக்கு, ஒரு ஜிக்ஸா பசில கம்ப்ளீட் பண்ணிட்டா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அந்த மாதிரி தான் ஒரு ஒரு பொருளையும் அந்தந்த இடத்துக்கு வச்சுட்டோம்னா கிளியர் ஆயிடுத்துன்னா அந்த டோப்பமைன்கிற ஒரு ஹாப்பி ஹார்மோன் ரிலீஸ் ஆச்சுன்னா நமக்கு ஹோல் பாடி அண்ட் மைண்ட் ஹாப்பி ஆகிடும். அந்த ஹாப்பினஸ் வந்தால் மோட்டிவேஷன் வரும், இன்னும் கிளீன் பண்ணலாம், இன்னும் கிளியர் பண்ணலாம். அது அந்த மோட்டிவேஷனில் தான் நம்மளோட ஹாப்பி லிவிங்கே வரும். ஸோ இதை கிரியேட் பண்ணுறதுக்கு நம்மளே தான் இதை கிரியேட் பண்ணிக்கணும். இப்போ இதெல்லாம் கிளியர் ஆச்சுன்னா எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தேன்னா கிளியராக கிளீனாக இருந்தால் எனக்கு மாத்திரம் இல்லை பார்க்குற வாழ்க்கும் சந்தோஷமாக இருக்கும். ஓ எவ்வளோ நன்னா இருக்குது அப்படின்னு இந்த சந்தோஷத்தை கிரியேட் பண்ணிக்கிறது தான் டீக்ளட்டரிங் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ வந்து பாருங்கள் எல்லாம் கிளியர் பண்ண அப்புறம் இம்பார்ட்டண்ட்டாக என்னென்னா எங்கள் கிராண்ட் சில்ட்ரன் வந்து வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தாத்தா வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தாத்தின்னு மக்கு கிரியேட் பண்ணியிருக்கேன். அதை வந்து கிளியராக தெரியறது லாஃப்டர் சியர்ஸ் த ஹார்ட், அது ஒரு மெசேஜ். இந்த மாதிரி மெசேஜஸ் அண்ட் இம்பார்ட்டண்ட் இது கிளியராக தெரியறது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். எல்லாம் அந்தந்த இடத்துக்கு போயாச்சு, சாவி வந்து சாவி கொத்தில் மாட்டியாச்சு, மொபைல் அந்த இடத்துக்கு போயாச்சு, சார்ஜர் எங்கே இருக்கணுமோ அங்கே இருக்குது, டார்ச் எங்கே இருக்கணுமோ டார்ச் வந்து ஹேண்டியாக வேணும்னுட்டு இங்கே வச்சுருக்கோம், அண்ட் பாக்கி எல்லாம் கிளியர் ஆயாச்சு. இப்படி ஈவன் 5 மினிட்ஸ்க்கு ஒருக்க நீங்கள் டீக்ளட்டர் பண்ணினா கூட வர்த் வை டு மேக் யூ ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.